subscribe to Manoj Kitchen. Hi friends, today in the recipe pathina chicken biryani senju katta poren. Pressure cooker la eppadi chicken biryani seiradhen senju kattren. Innikku vandu na 1 kilo chicken eduthirken. Ippo idhukku theviyana porul paathiralam. 2 periya size vengayam cut panni vechirken. 3 chinna size thakkali, 2 pachai melagam, thayiru, inji vella poondu, கொத்துமல்லியும் புதினாவும் சரிசமமாக எடுத்திருக்கேன். எல்லா ஸ்பைசஸும் எடுத்திருக்கேன். இதில் பாஸ்மதி அரிசி இப்போ ஊற வைக்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே பிரியாணி செய்யும்போது அரிசி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 20 minutes ஊறுனா பல பலன்னு ரைஸ் வரும். இப்போது ஃபஸ்ட்டு குக்கரில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 கரண்டி வந்து ஆயிலும் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போது 2 சைஸு பெரிய வெங்காயம் போட்டுடலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கோல்டன் மெரூன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மிக்சியில் 1 கை புதினா தழை, 1 கை கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் அரைச்சோன்னே இதுக்குள்ளேயே நம்ம இஞ்சியும் வெள்ளைப்பூண்டு போட்டுடலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சு, அரைச்ச விழுது, இஞ்சி வெள்ளைப்பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது நம்ம 3 ஸ்மால் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் உள்ளே போட்டுடலாம். இப்போ சிக்கனை போட்டுட்டு நல்லா கரட்டி விட்டுருங்க மசாலாவோட. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா போடுங்க, கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட 1/2 கப் தயிர் விட்டுக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மசாலாவோட சிக்கனை நல்லா பிரட்டியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் வேகிறதுக்கு நம்ம இப்போது 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் விட்டு நான் சிக்கன் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். இதுக்கு 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சு. நீங்கள் வந்து அரிசி போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது. ரொம்ப கிளறினீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும். இப்போது இது மாதிரி நல்லா 1 கொதி வந்த உடனேயும் இதை மூடி வச்சு 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது 1 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இப்போ 1 விசில் விட்டு எடுத்துட்டேன். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா பளபளன்னு வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், அடியிலிருந்து கிளறி காட்டுறேன். பாருங்கள், அடி வரைக்குமே நல்லா பளபளன்னு இருக்குது. அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இப்போ நான் சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவியும் இது கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது கெஸ்ட் வராங்க டக்குன்னு ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணும்னா அதை 5 நிமிஷத்தில் செஞ்சு காட்டுறேன். சிக்கன் வந்து இங்கே 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி வெள்ளைப்பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு போட்டு இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி வதங்கினோடனையும் நம்ம சிக்கன் பீஸ் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 2-3 டேபிள்ஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போது இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். 5 மினிட்ஸில் ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவ்வளோதான். டுடே லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், அப்புறம் ரைத்தா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.